அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் பைக்கே கார்கேரில் சேஃப் அண்ட் கான்ஃபிடென்ஸ் டிரைவுக்கு தேவையான டிப்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் காரை எப்படி ரொம்ப சூப்பராக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே போல் எதனால் நிறைய பேர் ஒயிட் கலர் கார் வாங்குகிறாங்க, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஒயிட் கலர் கார் காரங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்க்கும்போது ஒயிட் கலர் கார் வச்சுருக்க உங்களுக்கு தேவையான ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பைக்கே கார் கேர்லேருந்து கொடுக்குறோம். அதுக்கான ப்ரொமோ கோட் இந்த வீடியோவோட நடுவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் 35% கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கார் இருக்குது. இந்த ஒயிட் கலர் கார் வாங்குறவங்களோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து அவங்க ஒரு சைலண்ட் கேரக்டர் இருக்கவங்க இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்னசென்ஸாக இருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் மேன், அதே போல் ஸ்பிரிச்சுவல் இருக்கவங்க, பீஸ், இந்த மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக வாங்குறதாக ஒரு ஸ்டடி வந்து நம்மளுக்கு சொல்லுது. சரி, ஒயிட் கலர் கார் ஏன் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக ஒயிட் கலர் கார் வாங்குறதுனால ஹீட், அதாவது வந்து ஒரு வேறு கலர் கார் வாங்குறோம் அப்படின்னா ஹீட் வந்து அப்சார்ப்ஷன் இருக்கும், ஒயிட் கலர் வந்து ஹீட் அப்சார்ப்ஷன் இருக்காது. அதே போல் நைட் டிரைவிங் பண்ணும்போது ஒயிட் கலர் கார் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வர்றவங்களுக்கு விசிபிலிட்டி டக்குன்னு தெரியும். அதுக்காக ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கார் வாங்கும்போது வைடாக தெரியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர், பிளாக் கலர், ரெட் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா காரோட சைஸ் சிறுசாக இருக்கும், ஒயிட் வந்து பெரிய சைஸில் தெரியும், விசிபிலிட்டிக்கு பெரிய சைஸில் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூ, எந்த ஒயிட் கலர் கார் வாங்கினீங்க அப்படின்னாலும் ரீசேல் வேல்யூ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நாலு ரீசன் ஏன் வந்து ஒயிட் கலர் கார் வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு. சரி, ஜென்ரல் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒயிட் கலர் கார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு எல்லோ கலர் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த எல்லோ கலர் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா காரோட கலர் வந்து ஃபேடான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் ஒரு சொரசொரன்னு ஒரு ஃபீல், தொட்டா ஃபீல் ஃபேக்டரில் வந்து பார்த்திங்கன்னா சொரசொர அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்துடும். இதுதான் வந்து ஜென்ரலாக காரில் வர்ற ரெண்டு ப்ராப்ளம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கார் அடிபடுது அல்லது வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உரசுது அப்படின்னா அது வந்து ஒயிட் கலராகவோ அல்லது ரெட் கலர் இருந்துச்சுன்னா அந்த கலர் வந்து இதில் ஈஸியாக பிடிச்சிக்கும், உடனே தெரியும். இந்த மூணு வகையான ப்ராப்ளம் தான் ஒயிட் கலர் கார் யூசர்ஸ் பொதுவாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம். இதை எப்படி எளிமையாக ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் செலவே பண்ண வேண்டியது இல்லைங்க. நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தாங்க ஒயிட் கலர் கார் மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவுகள் அதிகமாகுது. கிடையவே கிடையாது. நம்ம 5K கார் கேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் 1200லிருந்து ஒரு 3000, 4000, 5000க்குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி, வருஷத்துக்கே வந்து ஒரு 7000 அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுற மாதிரியான எளிமையான ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் எப்போவுமே உங்கள் காரை புதுசாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான நிறைய டிப்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா காரோட ஏஜு, காரோட கிளைமேட்டிக் கண்டிஷனு, எத்தனை எந்த மாதிரியான மாடலு, அந்த மாதிரி இருக்குது. நம்ம ரொம்ப அதிகமான செலவுகள் வந்து 40,000, 20,000 மாதிரியான கோட்டிங்ஸும் இருக்குது. பட் 5K ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே குறைவான காஸ்ட்டில் ஹையஸ்ட்டு அவுட்புட், அந்த காரோட ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கணும், எப்போவுமே கார் புதுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்ருக்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா பக்கமும் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டுருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஒயிட் கலர் கார் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் வந்துடுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா கோல்ட், சில்வர், பிளாட்டினம் அந்த மாதிரியான பாலிசிங்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கும் பொழுது நம்ம காரோடைய ஏஜை பொறுத்து அது 1200லிருந்து நான் சொன்ன மாதிரி 3000, 5000க்குள்ளே வரும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய காரோடைய எல்லோ ஷேடு வராமல், அந்த சொரசொரப்பு வராமல் எப்போவுமே நம்ம காரு புதுசாகவும் ஷைனிங்காகவும் இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிடும். அதே போல் இந்த பிளாஸ்டிக்கு, இப்போ நம்ம கார் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பழசான மாதிரி இருக்கும், அதையும் எப்போவுமே புதுசாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் 5K கார் கேரில் அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதை கார் டு கார் வேறுபடுத்துறதுனால கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எந்த ஏரியாவாக இருந்தாலும் நம்ம சர்வீஸ் மேனேஜர் உங்கள் வீட்டுக்கே வந்து நம்ம காரை அசஸ் பண்ணி, நம்ம கார் என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன மாதிரியான சர்வீஸ் தேவை அப்படிங்கிறத அவங்க பார்த்து உங்களுக்கு ஃப்ரீயாக அட்வைஸ் பண்ணுவாங்க.
அதே போல் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம காருக்கு தேவையான ஒரு மேனுவல் கார் பாலிஷ், இது என்ன பண்ணுது அப்படின்னா காரில் பெயிண்டில் மேலே இருக்கிற கார்பனை ரிமூவ் பண்ணிடுது. ரிமூவ் பண்ணுறதுனால பெயிண்ட் எப்போவுமே ஒயிட்டாகவே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அது வந்து 1800 ஒருத்துள்ள சர்வீஸை நம்மளுடைய காருக்கு ஃப்ரீயாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் February 15 வரைக்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 5KN0033 அப்படிங்கிற கோடை, 5K ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா 5K கார்கேர்னு டவுன்லோட் பண்ணி இந்த கோடை ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய சர்வீஸ் மேனேஜர் உடனடியாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த ஒயிட் பெயிண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒயிட் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு 80% ஆஃப் ஒயிட் வந்து சாலிட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே வரும். கடந்த ஒரு 4-5 வருஷமாலாம் பெயிண்ட் இண்டஸ்ட்ரி எப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலியூருத்தேன் PU அதிலிருந்து வந்து வாட்டர் போன் பெயிண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு, அதை வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரீ பெயிண்ட்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒரு ஆர்கானிக் ஃபோமாக பயன்படுத்தணும். அதே போல் யூஸ் பண்ணுற பாலிசிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக நம்ம வாட்டர் போனுக்கு என்ன தேவையான பாலிசிங் அப்படிங்கிறத பயன்படுத்தணும், பாலியூருத்தேனுக்கு என்ன மாதிரியான பாலிசி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இதை வந்து நம்மளோட 5K கார்கேர் எப்போவுமே ரொம்ப கவனத்துடன் உங்களோட காரை எப்போவுமே வெற்றிகரமாக புதுப்பொழிவுடனும் எப்பவுமே நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் உங்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுடைய காண்டாக்டில் யார் யாரெல்லாம் ஒயிட் கலர் கார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களுடைய காரை எப்பவுமே சேஃப் அண்ட் கான்ஃபிடென்ஸாகவும் ரீசேல் வேல்யூ அவங்க அதிகமாக விற்கிறதுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு உதவி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது 5K கார்கேர்லிருந்து. நன்றி, வணக்கம்.